Hi friends, welcome back to Crazy Penne. Red Velvet Cake. இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதை வீட்லேயே சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். விப்பிங் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இந்த விப்பிங் க்ரீம் பவுடர்னு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் 100 கிராமு, 200 கிராம் பேக்கெட் எடுத்திருக்கேன். இதோட நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா ஒரு 5-7 மினிட்ஸ் பீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நார்மல் பீட்டர் வச்சு நல்லா கொஞ்சம் வேகமாக பீட் பண்ணிங்கன்னா பீட் ஆகிடும். இதோட இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவர் முன்னாடியே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு க்ரீமோட கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 மினிட்ஸ் இதை பீட் பண்ணியிருக்கேன். பீட் பண்ண உடனே க்ரீம் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் வாங்குகிற க்ரீம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு க்ரீம் ரெடி. ரெட் வெல்வெட் கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 300 கிராம் சுகர் எடுத்திருக்கேன், ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். இது நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இல்லை கடையிலையும் வாங்கிக்கலாம். ஆயில், வெஜிடபிள் ஆயில் 250 கிராம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் வந்து கொஞ்சம் அப்படியே கரைஞ்சி வர லெவலுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை வேணும்னா நீங்கள் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் முட்டை ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக தயிர் எடுத்திருக்கேன். 100 கிராம் தயிர் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது மூணுத்தையும் நல்லா பீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிக்கோங்க. பீட்டரில் கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் போடுறதால கேக்கோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை போட்டுட்டு நல்லா இதையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இது ஹோம்மேட் ரெட் ஃபுட் கலர். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் என்னோடய முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன். அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் ஃபுட் கலரை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா போடணும், இல்லைனா கட்டி கட்டியாகிடும். நான் கரைச்சி எடுத்திருக்கேன். அதை இந்த ப்ரிப்பேர் பண்ண மிக்ஸோட ஒன்றா கலந்துக்கோங்க. கலந்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸு எங்கேயுமே எதுவும் தனித்தனியாக நிற்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் கலருன்றதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக வீட்டில் ரெட் வெல்வெட் கேக் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதோட நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார். இது வந்து 300 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இதை முன்னாடியே சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், அண்ட் கொஞ்சமாக சால்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மறுபடியும் நீங்கள் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே அங்கங்கே நிற்காமல் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு ஸ்லோவாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு அடி அடி நடிக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது ஈவனாக எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப போட்டு கலக்காமல் நல்லா ஸ்லோவாக கலக்குனீங்கனாலே அது மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு இந்த கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹார்டின் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் பட்டரோ கீயோ இல்லை ஆயில் ஏதாச்சும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி அதில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணி வச்ச பேட்டரை இந்த மோல்டில் அரை மோல்டு ஊற்றினா போதும். ஏன்னா கேக் வெந்து மேலே வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் அரை மோல்டு ஊற்றினீங்கன்னா கரெக்டாக அது மேலே எழும்பி வரும்போது கேக்கு சூப்பராக இருக்கும். நான் இப்போ இதில் 1/2 மோல்டு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தட்டி விட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய அலுமினிய பாத்திரத்தில் சால்ட் கொட்டி வச்சுருக்கேன். இதை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் அலுமினிய பாத்திரம் பெருசாக எடுத்திருக்கேன்னா, எனக்கு இந்த ஹார்டின் ஷேப் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது எந்த பாத்திரத்துலையோ குக்கர்லேயோ செட் ஆகலை. அதனால் நான் இந்த பெரிய அலுமினிய பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள் மோல்டு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கரில் கூட வச்சு மூடி போட்டு வெயிட் போடாமல் 40 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பெரிய பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். இது வந்து கரெக்டாக 35-40 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு
வேக வச்சு எடுத்துக்கிறோம். இது மேலே நீங்கள் வெயிட் வைக்கிறனா கூட வச்சுக்கலாம். இப்போ 40 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கேக் சூப்பராக வெந்துடுச்சு. நான் வச்ச அளவை விட அது நிறையவே மேலே எழும்பி வந்திருக்கு. இது வெந்திருக்கான்றதை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டூத்பிக்கோ கருவேப்பிலை குச்சி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது மாதிரி நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா இதில் ஒட்டாமல் வரும். இதுதான் அப்பதம். 40 மினிட்ஸில் கண்டிப்பாக அது வெந்துடும். அதுக்கு மேலே வைக்காதீங்க. இப்போ நான் இதை குப்பரை திருப்பி போட்டு இந்த பட்டர் ஷீட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். கேக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் நம்ம. இப்போது அது ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பத்திரமாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைனா கேக் பிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு தொட்டு காமிக்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும், பயங்கர சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இந்த கேக்கை வந்து நான் இப்போது 3 லேயர்ஸாக கட் பண்ண போகிறேன். கேக் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 லேயரோடு நிறுத்திக்கலாம். என் கேக் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் 3 லேயர் கட் பண்ண போகிறேன். நான் இப்போ தான் கட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு லேயர் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ண லேயரை பத்திரமா எடுத்து இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப் நான் இதில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் சுகர் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு 5 மினிட்ஸை எடுத்துக்கோங்க. அதுதான் சுகர் சிரப்பு. ஸோ சுகர் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ரெடி பண்ண இந்த க்ரீமை ஒரு பேக்கில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த லேயரில் ஃபுல்லாக க்ரீம் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ரீம் நிறைய வேண்டாம், கொஞ்சமாக போதும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்த லேயர் வைக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரீம் நம்ம அது மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த 3rd லேயரையும் நான் வச்சு சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறேன். சுகர் சிரப்பும் அதுக்கப்புறமா க்ரீம். உங்களுக்கு எப்படி இது டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டி இல்லை. உங்களோட இனோவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி இதை டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டான கேக்கு. இதை வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடெல்லாம் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லை மேலே கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வெறும் சைடில் மட்டும் டெக்கரேட் பண்ணுறேன், மேலே ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலான் இருக்கேன். அதனால் நான் ஃபுல்லாக அந்த ஹார்ட்டின் ஷேப் சைடெல்லாம் கவர் ஆகிற மாதிரி இது வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கேக்கோட டாப்பில் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி
டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ வீட்லேயே சூப்பரான ரெட் வெல்வெட் கேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நேச்சுரலாக எப்படி ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் அவசியம் இந்த ரெட் வெல்வெட் கேக்கை ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு அவசியம் கமெண்டில் போடுங்க. சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சீக்கிரமாக க்ரேசி பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய எல்லா வீடியோஸையும் பாருங்கள். ஃப்யூச்சரில் வர வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரம் நான் அவங்க எல்லோரையும் பார்க்குறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.